Om Sai Ram, Vanakkam, welcome to Grandma's class. In today's video, we are going to discuss about another parts of speech, that is adjective. Let us see some examples for better understanding. So, mudhala definition la porathu mudhalla namma konja sentences paakalam. Paatha ungalukku konja easy ah adjective na enna abingiradhu ungalukku puriyum. The first sentence, it is a tall building. Illa building gra word noun nu namma ellarku theriyum. Additional information about the building, tall அப்படினு சொல்லிருக்காங்க. முதல் இது வந்து கட்டிடம்ன்றது, அடுத்த சென்டென்ஸ் வேர்ட்ல டால்ங்கற வேர்ட்ல அது உயரமான கட்டிடம் அப்படினு சொல்லிருக்காங்க. சோ இந்த இடத்துல டால்ங்கற வேர்ட் வந்து adjective. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. I bought 6 apples. சோ இந்த இடத்துல apples name of a thing நமக்கு தெரியும், it is noun. So additional information etana how many abingiradhukku oru badhil irukku 6 apples so apple oda innor additional information kudukkuradhanaala and the 6 ngra word inda edathila adjective ah irukku but third sentence kavaninga she has a smiling face face is a noun we know that what sort of a face or additional information smiling அப்படிங்கறது சிரித்த முகம் அப்படினு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறாங்க ஆனா the word smiling இந்த இடத்துல adjective-ஆ இருக்குது next sentence பாருங்க there is some sugar in the glass bottle there are two nouns here sugar and bottle அது ரெண்டும் நமக்கு noun தெரியும் sugar-க்கு வந்து ஒரு additional information some sugar கொஞ்சம் sugar இருக்கு அப்படினு சொல்றாங்க அதே மாதிரி bottle-க்கு ஒரு additional information சொல்லிருக்காங்க whether it is a glass or plastic end the quality அப்படிங்கிறதுக்கு glass bottle னு சொல்லிருக்காங்க சோ இந்த ரெண்டு இடத்துலயுமே some gra word ஓ glass gra word ஓ additional information அவ அது பக்கத்துல இருக்க noun க்கு கொடுக்கிறதுனால அதையும் நம்ம adjective னு சொல்றோம் let us see the definition for an adjective what is an adjective is a word which adds something to the meaning of the noun it is also called a describing word டிஸ்கிரைபிங் அப்படின்னு சொன்னால் அடிஷனலாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறது ஒரு நவுனுக்கு அடிஷனலாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறது தான் நம்ம அட்ஜெக்டிவ்னு சொல்கிறோம் ஏற்கனவே நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்குறோம் இப்போ அடுத்து இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் நான் லுக் அட் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் சொலமன் வாஸ் அ வைஸ் கிங் இந்த சென்டென்ஸில் வைஸ்ங்கிற வேர்ட் வந்து கிங்கை பற்றி அடிஷனலாக நமக்கு சொல்கிற ஒரு விஷயம் ரொம்ப புத்திசாலியான அரசன் அதனால் வைஸ்ங்கிற வேர்ட் வந்து adjective number 2 the lotus is a beautiful flower that's a beautiful பூவினுடைய அழக பத்தி நமக்கு சொல்லுது number 3 robert won the first prize இந்த இடத்துல எந்த பிரைஸ் அவன் வின் பண்ணிருக்கான் first so முதலாவது பிரைஸ் so பிரைஸ் பத்தி ஒரு additional information number 4 she has 3 children இப்ப children உடைய நம்பரை நமக்கு சொல்றாங்க 3 ங்கிறது மூலமா அதனால 3 இந்த இடத்துல adjective number 5 This is my house. இது ஒரு வீடு ஆனால் இந்த வீடு யாரோடது என்னோடது என்னுடைய வீடு ஸோ அடிஷனலாக என்னுடைய வீடுங்கிற இன்ஃபர்மேஷன் வர்றதுனால மைங்கிறதும் ஒரு அட்ஜெக்டிவ் தான் இப்போ அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்னங்கிறது பார்த்துட்டோம் இப்போ வந்து கைண்ட்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ் பார்க்கலாம் தெர் ஆர் 7 டைப்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் அது என்னங்கிறத பார்க்கலாம் நம்பர் 1 குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ் நம்பர் 2 குவாலிட்டேட்டிவ் அட்ஜெக்டிவ் நம்பர் 3 நியூமரல் அட்ஜெக்டிவ் Number 4 distributive adjective next one demonstrative adjective sixth one possessive adjective seventh one interrogative adjective so in the types of adjective பத்தி எல்லாம் கொஞ்சம் டீடைலா அடுத்து வர வீடியோக்கல்ல நம்ம பார்க்கலாம் you would have understood what an adjective is so adjective னா என்னங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் so it is a describing word னு பார்த்துட்டோம் especially it describes only the nouns நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற வேர்டை தான் நம்ம அட்ஜெக்டிவ்னு சொல்கிறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டூ லைக் இட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் அவர் சேனல் தேங்க்யூ ஓம் சாய்ராம்